அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் 297 தொகையிடுதல் வந்து பார்த்துட்டுறோம். இன்டகிரேஷன் எக்ஸசைஸ் 11.3 தேர்ட் க்வெஸ்சன். இது நம்ம டோட்டலா என்ன எடுத்துக்கலாம், இன்டகிரல் போட்டு இடத்துல டிஎக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். பிஃபோர் தட் இந்த ஃபார்முலா மட்டும் இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். நம்ம சப்போஸ் டி ஆஃப் சீக்கன்ஸ் ஃபைடர்ஸ் டி பை டிஎக்ஸ் எழுதுறோம். நான் சும்மா ஷார்ட்டா டி ஆஃப் அப்படின்னு எழுதுறேன். டி ஆஃப் சீக்கன்ஸ் ஃபைடர்ஸ் டிஎக்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா என்ன, சாரி டி ஆஃப் டேனிக்ஸ், டி ஆஃப் டேனிக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன்ஸ் ஃபைடர் எக்ஸ். இதுவே இன்டகிரல் ஆஃப் டேனிக்ஸ் அப்படின்னா, சாரி இன்டகிரல் ஆஃப் சீக்கன்ஸ் ஃபைடர்ஸ், இன்டகிரல் ஆஃப் சீக்கன்ஸ் ஃபைடர்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னா இதில் என்ன ஆன்சர் வரும், டேனிக்ஸ் நம்ம எழுதுவோம். அதே மாதிரி தான் ஒவ்வொருக்கும் காஸ் வந்துன்னா சைன்ஸ், தென் சீக்கன்ஸ் எக்ஸ் டேனிக்ஸ். சப்போஸ் டிஃப்ரென்சியேஷனா சீக்கண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸ் டேனிக்ஸ். பட் இதே இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் டேனிக்ஸ் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், சீக்கண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா ஆன்டி டெரிவேட்டிவ் எதிர்மறை சரி. அப்போ அது மாதிரி நம்ம இதோட ஆன்சர் இப்போ எழுதணும் அப்படின்னா இதை வேணால் தனித்தனியே எழுதிக்கலாம். சீக்கண்ட் ஸ்கொயரு இங்கே டிஎஸ் பிளஸ் இங்கே 18 வந்து யூ டேக் அவுட் சைட் இன்டகிரல் காஸ் 2x டிஎஸ் இயர் ஆல்சோ யூ 10 யூ டேக் அவுட் சைட் இங்கே வரும் சீக்கன் 5x பிளஸ் 3 தென் டேன் 5x பிளஸ் 3 தென் டி எக்ஸ். அப்போ இதுக்கு நமக்கு வரக்கூடியது வந்து டேன், இன்டகிரல் ஆஃப் சீக்கன்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு டேன். ஸோ இங்கே டேன் எக்ஸ் பை 5 தென் டிவைடு இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1, ஸோ 1/5 தென் பிளஸ் 18 காஸ்னுடைய இன்டகிரேஷன் சைன் மைனஸ் வராது, டிஃப்ரென்சியேஷனில் தான் நமக்கு வந்து மைனஸ் வரும். ஸோ ஹியர் இதை இதை வந்து தொகை படிச்சுனா கிடைக்கக்கூடியது வந்து காஸ்டுக்கு சைன். ஸோ சைன் 2x பை 2 ஏன்னா இந்த 2x திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ பை 2 தென் பிளஸ் டேன் சீக்கண்ட் எக்ஸ் டேன்ஸ்க்கே வரும் சிம்பிளி சீக்கண்ட் எக்ஸ். ஸோ சீக்கண்ட் 5x பிளஸ் 3 டிவைட் திரும்ப இதை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 5 ப்ராக்கெட் 1 இது என்ன ஆயிடும் 0 9 லாஸ் பிளஸ் பிளஸ் சி. ஸோ இதனுடைய ஆன்சர் இந்த 5 எங்கே கொண்டு போயிடலாம், மேலே கொண்டு போயிடலாம். ஸோ 5 டேன் எக்ஸ் பை 5 பிளஸ் 9 சைன் 2x தென் பிளஸ் 2 சீக்கன் 5x பிளஸ் 3 பிளஸ் சி. இதோட ஆன்சர் வந்துருக்குன்னு 2 சீக்கன் 5x பிளஸ் 3 தென் 9 சைன் 2x தென் 5 டேன் எக்ஸ் பை 5. இன்னும் ஒரு சம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சம்ல வந்து இன்டகிரேஷன் நான் பெருசே எழுதிட்டேன். சம் வந்து இந்த இன்டகிரேஷன் இல்லாமல் இருக்கும், நம்ம வந்து தனித்தனியாக போட்டு எழுதிட்டோம். இதில் வந்து 6 வெளியெடுத்துது தென் 1/1 பிளஸ் 3x பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் மைனஸ் யூ டேக் 12 அவுட் சைட். ஸோ 1/√1 மைனஸ் 3 தென் 4x ஹோல் ஸ்கொயர் இங்கே டிஎக்ஸ். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், இன்டகிரல் ஆஃப் 1/1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் எக்ஸ். அதே மாதிரி இன்டகிரல் ஆஃப் 1/√1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6 1/ சாரி வெறும் டேன் இன்வர்ஸ் இல்லையா. ஸோ டேன் இன்வர்ஸ் எக்ஸுங்கிறதுல 3x பிளஸ் 2 திரும்ப இதை மறுபடியும் என்ன பண்ணணும், நம்ம வகைப்படுத்த வேண்டும், வகைப்படுத்துதல். ஸோ இதை வந்து வகைப்படுத்தணும்.
So by 3 bracket 1 2 and I 0. Then minus 12. You can formula. They use panna. Yeah. So sine inverse. So sine inverse x. X of inverse 3 minus 4x. x நமக்கு 1 minus x squared வரும் root of 1 minus x squared but instead of x you are getting 3 minus 4x அப்பா அது திரும்ப differentiate பண்ணும் 3 என்னாயிரும் 0 minus 4 என்னாயிரும் x வந்து 1 அப்பா இது cancel ஆகும் இது இது cancel ஆகும் இதுல 3 அது வரு இங்க இது cancel ஆகும் so 2 tan inverse 3x plus 2 minus இந்த minus என்ன plus ஆயிரும் so 3 sin inverse 3 minus 4x then plus 3 so என்னுடைய அடுத்த சமம் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ்